நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம அசத்தலான சில சமையல் குறிப்புகளை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது 1 டேபிள்ஸ்பூன் கொள்ளு சேர்த்து வேக வைத்து சாம்பார் வைக்க உடலில் கொழுப்பு சேராமல் இருக்கும். கோதுமையில் பரோட்டா செய்யும்போது 1 டேபிள்ஸ்பூன் ஓமும் கலந்து செய்யலாம். சுவையாகவும் எளிதில் ஜீரணமும் ஆகும். வெண்டைக்காய் மற்றும் கத்தரிக்காய் காரக்குழம்பு செய்யும்போது 1 டேபிள்ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்தால் குழம்பு மிகவும் ருசியாக இருக்கும். ரசம் வைக்கும்போது கருவேப்பிலை இல்லை என்றால் சிறிதளவு முருங்கை இலைகளை தூவி இறக்க அது தனிச்சுவையை தரும். சுண்டைக்காய் குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் விட்டு தாளிப்பு செய்தால் சுவையும் மனமும் மனத்தை அள்ளும். தேங்காய்க்கு பதில் வெங்காயத்துடன் ஈர்க்கங்காயையும் வதக்கி அரைத்துவிட்டால் குழம்பு கெட்டியாகவும் சுவையுடனும் இருக்கும். பருப்பு சாம்பாரை சீரகம் தாளித்து இறக்கும் முன்பு சிறிதளவு புதினாவை பொடியாக நறுக்கி சேர்த்து இறக்கினால் சாம்பாரின் சுவை அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.